Hi friends, today's fish here. Bok choy bell pepper chutney. அதாவது நம்ம bell pepper bok choy கீரையும் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சமைக்க போகிறோம் வெஜிடேரியன் ஸ்டைலில். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் கடுகு எடுத்துச்சிங்க 2 டீஸ்பூன், கிரீன் சில்லி 1, ஊசி மிளகாய் 3 எடுத்துச்சிங்க ஒரு பயத்த மாதிரி, கேப்சிகம் 2 எடுத்து நல்லா சாப் பண்ணிச்சிங்க, பூண்டு 5 எடுத்து ஸ்லைஸ் பண்ணிச்சிங்க, பக்சை கீரை 200 கிராம். ஸோ இது கீரை தனியாக, தண்டு கொஞ்சம் தனியாக எடுத்துச்சிங்க. ஸோ தண்டு வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்துச்சு பிற்பாடு, நம்ம தனியாக சமைப்பாது. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சீன்சட்டி எடுத்தீங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, பூண்டு, ஸோ தண்டு, அதாவது பக்சக்கீரோட தண்டு போட்டுக்கிறோம். ரெட் சில்லி 1 ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் தாளிப்போம். கொஞ்சம் நல்லா வெந்த பிற்பாடு நம்ம லேசாக உப்பு போட்டு எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது அதே சட்டியில் நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றுறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். எள்ளு கொஞ்சம் கொட்டிக்குவோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தாளிக்கணும். கிரீன் சில்லியும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்குவோம். பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி பழம் 1 பழம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கிரீன் தக்காளி பழம் இருந்தாக்கா நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். பொக் சாய் கீரை, ஸோ அதை நம்ம போட்டு தாளிப்பேன். நல்லா கிளறி விடுங்க, அது வந்து நல்லா சாஃப்டாகணும். ஸோ கீரை சாஃப்டாக வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம். கீரை நல்லா சாஃப்டாகிடுச்சு, இப்போ நல்லா வந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். கொஞ்ச நேரம் ஆற விடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு போட்டுருவோம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஸோ தக்காளி பழம் நீங்கள் கிரீன் கலர் போட்டீங்கன்னாக்கா சட்னி வந்து பார்க்கறதுக்கெல்லாம் க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதே சட்டியில் வந்து நம்ம போட்டு கொதிக்க விடணும். ஸோ அந்த பேஸ்ட்டை ஊற்றி நம்ம கொதிக்க விடுறோம். வேறு எதுவும் போட வேணாம். இது நல்லா கொதித்த பிற்பாடு எடுத்து ஒரு தனியாக பவுலில் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம தாளித்தோம்ல அந்த தண்டு, பக்ஷியோட தண்டெல்லாம் ஒரு தாளித்து தனியாக வச்சிருந்தாலே அது மேலே போட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பக் சாய் பெல் பெப்பர் சட்னி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். Okay, bye. Have a nice day.